மகாராஷ்டிராவின் தானே மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக கிணற்று நீரை பெண்கள் போட்டி போட்டு எடுத்து வருகின்றனர். மகாராஷ்டிராவில் கோடை வெப்பம் கடுமையாக வாட்டி உதைத்து வரும் நிலையில் மறுபுறம் தண்ணீர் பற்றாக்குறை மக்களை கடும் இன்னல்களுக்கு ஆளாக்கியுள்ளது. தானே மாவட்டத்தில் உள்ள விக்கிகான் எனும் குக்கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மே மாதங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் தாண்டி வெப்பம் சுட்டரித்து வருவதால் அங்குள்ள ஆறுகளில் தண்ணீர் வற்ற காணப்படுகிறது. இதனால் அன்றாட தேவைகளுக்கு கூட தண்ணீரின்றி மக்கள் தவித்து வரும் நிலையில் ஊருக்கு நடுவே இருக்கும் பொது கிணற்றில் மட்டுமே சிறிதளவு தண்ணீர் இருப்பதால் ஒட்டுமொத்த கிராம பெண்களே அந்த கிணற்றை சூழ்ந்து போட்டி போட்டு கொண்டு நீரை இறைக்கின்றனர். இதில் ஒரு சில பெண்கள் உயிரை பணையும் வைத்து 15 அடி உயரமுள்ள கிணற்றுக்குள் இறங்கி மாசடைந்த தண்ணீரை எடுத்து வருகின்றனர். ஒவ்வொரு நாள் விடியலும் வேலைக்கு செல்லும் முன்பு தண்ணீரை தேடிச் செல்வதாக அப்பகுதி மக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். सरकार काय म्हणते का जनावर पाळा हे करा कशाला पाळणार आहे तिथे माणसालाच प्यायला पाणी नाही तर जनावरांना काय देणार आहेत अशी परिस्थिती आहे आणि दिवसातून फक्त एक टँकर येतो त्याच्यात 600 लोकसंख्या असून आता 600 लोकसंख्येला जर समजा तो टँकर असला 1000 लिटरचा 1000 लिटर पाणी 600 लोकसंख्येला पुरणार आहे का कोणाला आंघोळ करायला लागणार बाथरूमला जायला लागते अशा प्रतिबारीक सारी गोष्टीत पाण्याची गरज आहे आणि ह्या एका टँकरमध्ये काहीच भागत नाही. சில பெண்கள் குழந்தைகளுடன் கிணற்றுக்கு வந்து பக்கெட் மற்றும் குடங்களில் தண்ணீர் பிடித்துச் செல்லும் அவலம் இருப்பதாகவும் அருகாமையில் உள்ள அணைகள் மற்றும் ஆறுகளிலிருந்து தண்ணீர் கிராமங்களுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அக்கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.